ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ஹாலிவுட் வேர்ல்டு. சிந்து ஆண்டனி அப்படின்றவங்க விண்டீசல் நடித்த ரிடிக் மூவி சீரீஸ் பற்றி போடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ நான் டெடிக்கேட் பண்ணுறேன். இந்த படங்களெல்லாம் எங்களோட டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஜாயின் ஆகிட்டு மூவிஸ்லாம் டவுன்லோட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுறங்க. அப்போ தான் டெய்லி நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் ஆன் டைமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். டூ தௌசண்ட் ஃபோரில் ரிலீஸ் ஆன க்ரானிக்கல்ஸ் ஆஃப் ரிடிக் ஐஎம்டிபிலேருந்து 6.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தில் நம்ம விண்டீசல் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் நம்ம விண்டீசல் ஒரு கிரிமினலாக நடிச்சிருக்காரு. எல்லாராலையும் தேடப்படுற ஒரு கொலையாளி தான் நம்ம ஹீரோ. இந்த படத்தில் நம்ம ஹீரோவோட பேர் ரிடிக். இவர் வந்து ஹீலியன் பிரைம் அப்படின்ற ஒரு பிளானட்க்கு போயிடுறாரு. அந்த பிளானட்டில் நெக்ரோமோஞ்சஸ் அப்படின்ற கொடூரமான ஒரு கேங் இருக்காங்க. இவங்க வந்து யூனிவர்ஸில் இருக்கிற மனுஷங்களை கொடூரமாக கொலை பண்ணுவாங்க. அதான் இவங்களோட வேலை. இவங்களை அழிக்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோ இந்த பிளானட்க்கு வந்திருக்காரு. கடைசியில் நம்ம ஹீரோ அவங்களை அழிச்சாரா இல்லையா, இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. சூப்பரான சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் மூவி. நம்ம விண்டீசல் இந்த படத்தில் ஆக்ஷன் சீன்லாம் சும்மா தெரிக்க விட்டுருக்காரு. படம் வெறித்தனமாக இருக்குது. ஸோ பார்க்காதவங்களுக்கு இந்த படத்தை நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். படம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். 2013 ரிலீஸ் ஆன ஆக்ஷன் சயின்ஸ் ஃபிக்ஷனான மூவி ரிடிக் ஐஎம்டிபிலேருந்து 6.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தில் நம்ம விண்டீசல் கூட நம்ம WWE சூப்பர் ஸ்டார் பட்டிஸ்டாவும் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் நம்ம ஹீரோவை கொல்றதுக்காக நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட இருந்து நம்ம ஹீரோ எப்படி தப்பிச்சாரு அப்படின்றது தான் இந்த படத்தில் மெயினாக காமிச்சிருக்காங்க. இந்த படம் ஃபுல்லாகவே எல்லோயிஷாக காமிச்சிருக்காங்க. சன்செட் மறையிற டைமில் எடுத்த மாதிரி இந்த படம் ஃபுல்லாகவே காமிச்சிருக்காங்க. ஸோ படம் பார்க்கறதுக்கே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ரொம்பவே வித்தியாசமான கொடூரமான மிருகத்தை எல்லாம் காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் படத்தில் பாருங்க, செமையாக இருந்துச்சு. மொத்தத்தில் சூப்பரான சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபேண்டசி அட்வென்ச்சர் மூவி. நம்ம விண்டீசலுக்காகவே இந்த படத்தை நீங்கள் நம்பி பார்க்கலாம். ஸோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தையும் பார்த்துருங்க. 2000 ரிலீஸ் ஆன சயின்ஸ் ஃபிக்ஷன் ஹாரரான மூவி பிச் பிளாக் ஐஎம்டிபிலேருந்து 7.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படம் தான் ரிடிக் மூவி சீரீஸில் ரிலீஸ் ஆன ஃபஸ்ட்டு படம். ஆனால் இந்த படம் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது, அதனால தான் இந்த படத்தை கடைசியில் வச்சுருக்கேன். இந்த படத்தில் ஒரு குரூப் ஒரு கிரகத்துக்கு போயிட்டு பயங்கரமான ஏலியன்ஸ் கிட்டே மாட்டிக்கிறாங்க. இதுங்கக்கிட்ட இருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா, இதுக்கு நடுவில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. படம் பயங்கரமாக இருக்குது. சிஜிஐ விஎஃப்எக்ஸ்லாம் வேறு லெவலாக பண்ணியிருக்காங்க. படத்தை பாருங்கள், செமையாக எடுத்துருக்காங்க. இந்த படம் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. ஸோ பார்க்கணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் இந்த மூணு படம் தான் ரிடிக் மூவி சீரீஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த மூணு படமும் சூப்பராக தான் இருக்குது. இந்த மூணு படங்களில் ரெண்டு படம் தமிழ் டப்பில் இருக்குது, ஒரே ஒரு படம் மட்டும்தான் இங்கிலீஷில் இருக்குது. இந்த மூணு படத்தையும் எங்களோட டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஜாயின் ஆகிட்டு மூவிஸ்லாம் டவுன்லோட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் டெய்லி நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் ஆன் டைமா உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஹாலிவுட் வேர்ல்டு. பை பை, டேக் கேர் அண்ட் பி சேஃப் நண்பா.